எனக்கு பெரிய பத்து வயசா இருந்தாலும் நாரதர் கட்டையா பிடிச்சிருந்தாலும் எனக்கு சின்ன பையன். அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு பிறந்த வீட்டுடைய பெருமையும் புகுந்த வீட்டுடைய பெருமையும் நிலையாட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த அம்மி மிதிக்கிறது. அருந்ததியை போன்று கற்பில் சிறந்தவளாக இந்நிலையும் தன்னிலை தவறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அருந்ததியை பார்க்க வேண்டும். இதுதான் அந்த முருகப்பெருமாவுடைய பிறப்பின் ரகசியம். உண்மையினா ஒத்துக்கங்க, இல்ல மறந்து பேசுங்க. சொல்லிட்டாரா எங்க ஆரம்பிச்சிருக்கு சார்? பிறப்பின் ரகசியம் என்ன கேட்டேன், பதில் சொல்லிருக்காரு. நீங்க வந்து உண்மையை ஏத்துக்கிட்டீங்க அப்படிதானே? கோயில்ல சூடா இருக்கா? காரணத்தை நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப மூன்று கொங்கையோட பிறந்தா அப்படின்னு, மூன்று கொங்கையோட தோற்றிருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றீங்களா? அதுக்கு என்ன பொருள்? கொங்கைனா என்ன? அதுக்கு ஸ்தலம் என்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்தலம்னா யாருக்காவது தெரியுமா? இங்க பாருங்க, இதுதான் தேவையில்லாத பேசு. எனக்கு தேவையோ அப்படிதான் அவசியமே கிடையாது. எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். தெரியுமா தெரியாது? அவங்களுக்கு தெரியும் புரியும். அவங்களுக்கு தெரியும் புரியும். ஒரு பெண் எதுக்கு ஆமா போடணுமோ அதுக்கு மட்டும்தான் ஆமா கிடையாது. சொல்லணும் கிடையாது. கண்ணீர் ததும்பி கருத்து நிமிர்த்த கண்மணிகே, காவிய பொன்மணிகே, அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம், இன்றைய வணக்கம். இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. இந்த வகையிலே என்னை தாங்கள் எப்படி வணங்கினீர்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலாக என்னை வரவேற்று உண்மை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? கண்டேனம்மாள் பொன்னுடையினை கண்டேனம்மா, என் கண்டே கண்ணில் வடியோ, என் உயிரே உயிரே ஒழியோளை பொன்னுடையில் பொன்னுடையினை கண்டேனம்மா. சிரிப்பது காவியமே, அன்புக்கு நோடு ஆசைக்கு நோடு ஒற்றைக்கள் போட்டோடே, மகளே உன்னை வாழ்த்துகின்றேன், என்னாலும் நீ வாழோ போனே உன் பொண்ணுகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோகூட்டுது, நெஞ்சோடு பாசம் ஆறாகும் போது அன்போடனே சொல்லாகும். அம்மா நீ ஒன்றி நான் இல்லையே, உயிரின் ஒளி கொள்கையில் ஒரு உலகினை கண்டிடமாக. வெள்ளை கடை கொடுத்து வெள்ளைப்பணி கொண்டு வெள்ளை தாமரை வீற்றிருப்பால், வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குரியவளாம். கழிவுகள் அல்லால் கழிபாடும் வெள்ளமை பொருந்திய பெண்மகளே, என் ஆங்கிலத்தின் நண்பர்களே, நீ வாழ்க, நின் குளம் வாழ்க, குமரக்கிழமை திருவள்ளால் இச்சிறப்புடன் வாழ்க மகளே. ஆமா, உங்களும் சில விவரங்கள் கிட்ட தந்து விடாம கேட்கலாமா? வாங்க சாமி, முறையா பாடல் இருக்குல்ல பாருங்க. மண்டு பீடி கற்கண்டு மொழி மாதே, மண்டு பீடி
சுவாமி சுவாமி சொல்லக்கூடிய ஐந்து வகை நிறங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை போக்கம் என்று சொல்வார்கள். அதிசயமாக புரிஞ்சுபடர் அப்பப்பட்ட புரிஞ்சுபடர் மூத்த குடும்பம் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உங்களிடம் கேட்கலாம். அது திருப்பிக்கிட்டு நல்லா முறைக்கும். என்னப்பா அது அவனுடைய தன்மை.
நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையா வந்துகிட்டே இருப்பேன். முறை தவறிட்டீங்க இங்க அப்புறம் என்னடா கலையரசி இப்படி பேச்சு விட்டாலேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. அதுல வர இங்க குடுக்குற குடுவுல மதுரை போய் தான் திருமணமா. இவர் இவர் மதுரைக்கு வராம இவர் வேற நாட்டுக்கு போக போறாரா? இவரும் எங்க கூட தானே வர்றாரு. பாப்போம் வாங்க. வந்திருக்கக்கூடிய யார்? சந்தா குமாரா, வள்ளி, கலையரசியா? திறமைக்கு தான் பரிசு உண்டு, பேச்சு திறமைக்கு. சரி பேசுங்க, என்ன பேச போறீங்க, எதை தொட்டு ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா சமயம் அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. வள்ளுவர் பிறந்த எப்படி சொல்லியிருக்காரு? யாகாவார் ஆயினும் நாகாக்கா காவாக்கா சோகாப்பா சொல்லிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை தவறா கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிருத்து பேசணும். அப்படி தவறா கொடுத்துட்டு அப்படின்னா சொல் குற்றத்துக்கு ஆளாகுமா? அதுக்கெல்லாம் நீரான் சுட்டப்பும் உள்ளாரு மாறாது, நாவினால் சுட்டப்படு. நல்ல கொட்டணும் அள்ளிடலாம், சொல்ல கொட்டணும் அழைய முடியாது. பசி திரு வெளித்திரு வெளித்திரு பானா தானா வீணா. பணிமனு வந்தா தான் பதவி வருமா? ஒரு பெண்ணுக்கு பணிவு பண்றது வருமா? துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்ற எப்பயுமே அதிகமாகவே இருக்கும். பேசுவோம் தகுதி அப்படின்னா இப்ப ஏற்பட்ட பகுதிக்கும் தொகுதிக்கும் வரணும் ஒரு தகுதியான ஆட்கள் தேவை. தகுதினா என்ன? தாய் என்றால் தன்னம்பிக்கை, கு என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடுதல். தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட இப்ப திட்டமிட்டு நானும் வந்திருக்கேன். வாங்க பேசுங்க. நாம இருவரும் தராசு தட்டு மாணி. தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? நம்மள மேல நிப்பாட்டி அவங்க கீழே உட்காந்துருக்காங்க. ஏன்னா படித்த நீதிமன்றங்கள், படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்பேற்பட்ட பகுதிக்கு வந்திருக்க ஒரு தகுதியான ஆட்கள். நாம ரெண்டு பேரும் தர்ராசத்தை தாழ்ந்தாலும் தீர்மானிக்கக்கூடிய முள்ளு யாரு? மக்கள் தான். மக்கள் தீர்ப்பு, மகன் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. என்ன இப்ப பாத்துக்கலாமா? சும்மா சொல்லுங்க, தலையை தலையா தம்மா சார். இப்ப ஏதாவது திறமைக்குத்தான் பரிசு உண்டு, பேச்சு திறமைக்கு. நீங்க எப்படி பேசுறீங்க? ஏன்னா பிள்ளைய பேச விட்டு பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த வழிக்கு போறீங்களோ அந்த வழிக்கு வருவேன் நான். நீங்க வேற மாதிரி ஒருவேளை போயிட்டு அதுக்கு நான் சொல்லியிருக்கேன். பேசுங்க சாமி, வாங்க. தவறத தண்ணிக்குள்ள கிடந்துகிட்டு வெறும் பீத்திரி கத்துமா? அது மாதிரி நீங்க பேசுன ஏதாவது எதுவுமே இப்ப பேசல. நீங்க சொன்னதுக்கு ஆண்டு வேற ஒண்ணு எல்லாரும் பாத்துக்கு. நான் ஏதாவது பேசுனேன், நான் தவறவே உங்களை ஏதாவது பேசினா பேசாம இருங்க. உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, நீங்க அப்புறம் பேசுங்க. அருமையான பேச்சு, பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா தராசு திட்ட மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நீதிபதிகள். இதுல எந்த தட்டு இறங்குது, எந்த தட்டு ஏறுது அப்படிங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் இங்க இருக்காங்க. ஏன்னா பெற்றவர் மகனை பேணிக்கக்க வருமையும், கொச்சவன் மகன் என்ற கோட்பாடு இறந்தவையும், கச்சறிந்த மங்கை என்று காட்டாமல் காட்டுகின்ற சிற்றுவனத்தின் செல்வக்குயிலே, உம்முடைய சிறப்பு மிக்க வரலாறு சீரிய ஏடுக வரட்டும். இது வரைக்கும் உங்களை தாழ்த்தி பேசல, நான் எச்சரிக்கை கொடுக்குறேன். அப்படி உங்களுக்கு என்ன கேட்டுக்கிட்டேன்? ஏதாவது கேட்டிருந்தா சொல்லலாம். காலை சரி அடிச்சா கட்டுத்தறிக்கு உதவும், பெட்ட சரி அடிச்சா என்ன சொல்லுவாங்க? ஆஹா, பெட்ட மாடு காவாருது, இதை பேசாம அடிமாட்டு கூட்டி அனுப்பிடணும் அப்படின்னு. நான் ஏதாவது பேசினா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். நான் ஏதாவது தவறா பேசியிருந்து நீங்க எச்சரிக்கை கொடுத்தா ஏத்துக்கலாம். நான் தான் ஒண்ணுமே பேசல, உங்க விவரம் கேட்கிறப்ப தான் சொன்னேன். இதுல என்ன நீங்க தவறு கண்டுபிடிச்சீங்க? எந்த விஷயமே நான் பேசல. பேசும்னா அப்ப உங்களுக்கு பயம், அதுக்கு முன்னால எச்சரிக்கை கொடுத்துருவோம். ரொம்ப சலதோஷம் கொஞ்சம் சலதோஷம் ஏதாவது மருந்து மாத்திரம் தான் மருந்து நான் கொடுப்பேன் நிறைய பேருக்கு. இப்ப அந்த வேலையும் நல்ல மருந்து. சரி தந்தையின் பேர் என்ன சொன்னீங்க? பேசி முடிச்சுட்டீங்களா? கேள்வி சொல்லுங்க. தந்தையின் பேர்? தந்தையின் பேர் நம்பி தலைவன். தாயின் பேர்? நங்கை மோகினி. அவர் உண்மையிலே உங்க தந்தையா? பொதுவான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா, ஒரு குழந்தை வந்து தன்னந்தனியா ஒரு குழந்தை கீழே அப்படி கிடந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட போய் யாருகிட்ட எழுதி வாங்குறது? தூக்கி கொண்டு வழக்கத்தானே செய்வாங்க, போட்டுட்டு போவாங்களா? என்னையா போச்சு? தன்னந்தனியா கிடந்தா தூக்கிட்டு
தவள தண்ணிக்குள்ள என்ன சொன்னாரு? அப்ப உங்க கவனம் கவனம் கிடையாது, அவங்க கவனமா இருக்கு. உங்க பேச்சு வார்த்தையே சரியில்லை, தவறா பேசுறேன். எப்படி ஒரு அழகான ஒரு வரவேற்பு கொடுத்து உங்களை பார்த்து சுற்றி வந்து வணங்கி நின்று சாமி நீங்க கேள்வி கேட்கணும், முறையான பாடலை பாடுங்க, வண்டவெளி கற்கண்டி பாடுனீங்க, அதுக்கப்புறம் என்னன்னா கேள்வி கேட்க வாங்க சாமி. ஆனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, வெள்ள மரும நிறைய போடுங்க, வேற எதுவும் தேவையில்லாத வார்த்தை வேற ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா பேசுறேன். பேசுற பத்தி ஒரு அப்புறம் காலம் என்னங்க சொன்னாரு? அடுத்த காலம் அது சொன்னாரு, சும்மா சொல்லுங்க. அவங்க சொல்ல மேடம், நீங்க சொல்லுங்க, நீ வாய முடியா சொல்லுங்க, யாரே யாரா சொல்லுங்க. இப்படி ஒரு அநாகரிகமா பேசுறவங்க பாருங்க, காலம் அது என்ன பேசுறாரு? பெட்ட மாடை கொண்டு போய் எங்க விடணும் சொன்னாரு? நீ போ வா, இத பேச்ச, இது பேச்சு, இந்த பேச்சு தேவையில்லாத பேச்சு. எனக்கு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 10 வயசா இருந்தாலும் நாரதன் கட்டையா பிடிச்சிருந்தாலும் எனக்கு சின்ன பையன். 25 வயசுல கட்டையா பிடிச்சிரு நாராயணன் வந்தாலும் எனக்கு சின்ன பையன். எதுனால இப்படி சொல்றீங்க? என்ன காரணம் கொஞ்சம் பாருங்க. அதே போல சொல்றேன், 40 வயசுல நாரதன் கட்டையா பிடிச்சிருந்தாலும் எனக்கு சின்ன பையன் தான். அதே எப்படி என்கிட்ட எப்படி யாரு எப்படி நடந்துக்கிறாங்களோ, உமக்கு எமக்கு வழக்குன்னு வந்துட்டாலும் கிழக்கு வலுத்தாலும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். கலையரசி உங்களை காட்டுல நான் சலச்சவனும் கிடையாது, இளச்சவனும் கிடையாது, படிக்காதவனும் கிடையாது, எதுவும் தெரியாதவனும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கேன் நானு. புரியுதா? எதுவும் தெரியாதவங்களும் கிடையாதுங்க. அதுக்காக ஒண்ணுமே தெரியாது நினைக்க முடியுமா? பேசுங்க. நீங்க முதல் வார்த்தையை நீங்க தவறா கொடுத்தது, நீங்க எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், அது உங்களுக்கு அறிவு இருக்க போது நான் என்ன ஒரு 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 வள்ளுவர் பிறந்தகையோட ஒரு குரலை ஒப்பிட்டு எப்படி நான் கொடுத்தேன் உங்களுக்கு முத வந்த உடனே. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை தவறா கொடுத்துடக்கூடாது சாமி. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணும், தவறா கொடுத்துட்டோம்னா சொல் குற்றத்துக்கு ஆளாயிருவோம் அப்படின்னு நான் சொல்லி சொல்லிடுறேன். அதெல்லாம் சொன்னது சரிதாங்க. மறுபடியும் உங்க பேச்சு எச்சரிக்கை கொடுக்குறேன்னு எனக்கு என்ன எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுப்பேன். பயம் இருந்துச்சு, அதனாலதான் எச்சரிக்கை எனக்கு கொடுப்பேன். கலையரசி உங்க நாவல் இருக்கக்கூடியவ, கலையரசி உங்க நாவல் நீங்க தானே சொன்னீங்க, 1000 முறை சொன்னீங்கல்ல கலையரசி. எங்க ஆத்தா, என் தாய் கலையரசி, அப்ப வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தீங்க, கலையரசி தான் இங்க நிக்கிறா. அது எங்க ஆத்தாவ நான் சொல்றேன். மக்கள் திருப்பம் மகிழ்ச்சியம் திருப்பம், நான் ஏதாவது தவறா பேசுறேன் நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது தவறா பேசுறேனா? எல்லாரும் பாத்துக்கிட்டுதான் இருக்கீங்க. நாரதர் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியும், தவறா பேசினாரா பேசல? உங்களை நீதிபதிகள் சொல்லிட்டான். நான் ஆரம்பத்துல இதுவரைக்கும் வந்து நின்னதுல இருந்து நீங்க வாங்க போங்கறதா பேசி, நானும் வந்த உடனே இருங்க, நானும் வந்த உடனே நீங்க வாங்க போங்கன்னு வணங்கினேன். புரியுதா? இப்ப ஒரு கிராம பேசவே கிடையாது, கிராமத்துல தவறா பேசவே கிடையாது. புரியுதா? என்ன நாராயணா,
தவறா பேசிருக்கணும். தேவையில்லாத பேச்சு வரக்கூடாது, விஷயம் பேசணும், நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் உரையாடணும். எனக்கு அதான் முடிக்கும். வந்த உடனே நான் ஏதாவது தவறா பேசுறேன், எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தான் நான் வாழ்த்தினேன், அதை விட விடு, வாய கிழிச்சு விடுவேன், நீ வா, இதுதான் பேச தெரியுமா? என்னைய பேசுனா பேசத்தான் செய்வேன். ஒரு கிராமங்கள்ல ஒரு தாய், வயதானவங்க இருப்பாங்க, புதியவங்க இருப்பாங்க, ஒரு தாய், ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு சின்ன பையன் அங்க இருந்து ஓடி வருவேன், அவங்க திண்ணைன்னு இருக்க அந்த திண்ணையில உட்கார்ந்துருந்தாலும் மேல உட்கார்ந்துருந்தாலும் ஆக அண்ணன் பிள்ளை வருது, தம்பி பிள்ளை வருது அப்படின்னு சொல்லி இறங்கி இன்னும் மரியாதை கொடுப்பாங்க. சரி, அந்த மரியாதை நாகரிகமே தெரியலையே, அந்த சபை நாகரிகமே தெரியலையே. இப்பயும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நான் எச்சரிக்கைக்கு எச்சரிக்கை கொடுக்குறவன். சரி, இப்ப கேக்குறீங்க, என்ன கேட்க போறீங்க? பேச்சு வாய் போதனும் கை போதனும் இருக்காங்க, ஒழுக்கமா பேசி மரியாதை நடந்துகிட்டா ஒழுங்கா வாயில ஒழுங்கு வார்த்தை கிடையாது. பேசுனீங்க, அத நான் பேசுறேன் சொல்ல சொல்லு, அங்க தெரியும் என்ன சொல்ல சொல்லு, கேட்டுக்கிட்டு பேச பரப்பு. நீ பெரிய பெரிய நான் கேக்குறேன், நீங்க எங்க இருந்து இருக்கீங்க? சத்யா, என்ன உலகம் என்ன உலகம் பேர் இல்லையா? பேர் இல்லையா? தெரியுமா? ஒரு குண்டா செடி சோறு இதுல மட்டன் இன்னும் கொஞ்சம் வைங்க. சாப்பிட்டேன். தாய்மார்கள் உட்காந்து பாத்துக்கிட்டா இருக்காங்க, சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சொல்லலைன்றது, சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடலைன்றது. சாப்பிட்ட மாமா இங்க உள்ள சொல்லுங்க, 14 உலகம் என்ன உலகம்? பூலோகம், உபலோகம், தனலோகம், தபலோகம், நித்தியலோகம், சத்தியலோகம், மசலோகம், அதலம், இதலம், சுதலம், தனதலம், ரசதலம், மகாதலம், பாதாளம். ஆக 14 உலகம். அஷ்டமா சித்தங்கள் என்பதுன எட்டு. எட்டுக்கு பேர் என்ன? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இதிகாசம் என்பதுன இரண்டு. இரண்டுக்கு பேர் என்ன? ராமாயணம், மகாபாரதம். வேதங்கள் என்பதுன நான்கு. நான்குக்கு பெயர் என்ன? யஜுர், சாமம், அதர்வணம். புராணங்கள் என்பதுன 18. 18க்கு பேர் என்ன? கந்தபுராணம், கூர்மபுராணம், சிவபுராணம், நாரபுராணம், பத்மபுராணம், கௌசிக் புராணம், பாதபுராணம், பிரம்மபுராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மவேத புராணம், மச்ச புராணம், மார்க்கண்ட புராணம், வராக புராணம், வாமன புராணம், விஷ்ணு புராணம், லிங்க புராணம். ஆக புராணங்கள் என்பது 18. கலைகள் என்பது என்ன? என்ன வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது, மானமும் உயிர்ந்தது, போனால் வராதது, போனால் வராதது புகழும் புகழும் நம்முடன் வருவது பாவமும், அடக்க முடியாதது ஆசையும் துக்கமும் இருக்காங்க, தவிர்க்க முடியாதது பசியும் தாகமும் இருக்காங்க, எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன நடக்கும்? என்ன பேர் இருக்கோ அந்த பேரை மட்டும்தான் சொல்லணும். தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. நோட்டீஸ்ல என்ன போட்டு அடிச்சிருக்காங்க?
என்ன பேர் அது? நீங்க அதையா போய் பாக்குறீங்க? அதையே பாக்கல, அதுதான் அதுதான். சரி, நீங்க எல்லாரும் சாட்சி நோட்டீஸ்ல போட்டுக்கு அம்மா தான் சொல்லிருக்காங்க, அதப்பா தான் சொல்ல போறேன். அப்புறம் நான் திரும்பி கேட்கும்போது அதுக்கான பதில் வரணும். வாங்க சாமி. ஸ்ரீ வள்ளி திருமணம். ஸ்ரீ வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமணத்துல கதாநாயகன் யாரு? இந்த மாப்பிள்ள முருகப்பெருமா. கதைக்கு நாயகன் எங்க அப்பா நம்பி மண்ணு. நம்பிராசே சொல்லிருக்காங்கல்ல. இப்ப முருகப்பெருமாண்டிகளே, முருகப்பெருமாண்ட தண்டை யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள் உண்டு? ஐந்து முகங்கள் உண்டு. ஐந்து முகங்களுக்கு பேர் என்ன? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமனம், சத்யசாதம். ஐந்து முகங்கள் உண்டு அப்படிதானே? அதாவது இப்ப சிவபெருமானுடைய பிள்ளை கேத்துறங்க உலகத்துக்கு உலகத்துக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேர், விநாயகப்பெருமான், முருகப்பெருமான். இன்னொருத்தர் ஹரிக்கும் அரணுக்கும் பிறந்த ஹரிஹர புத்திரன் ஐயப்பனாக. ஹரிக்கும் அரணுக்கும் பிறந்தவர் ஹரிஹர சுந்தரன் ஐயப்பன் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா. இப்ப என்ன கேட்கறேன் அப்படின்னா, நல்லா பேசுறீங்க, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சிவபெருமானுடைய பிள்ளை முருகன் இருக்கீங்க. ஆமா. முருகனுடைய தந்தை சிவன் நீங்கல்ல. நான் கேக்குறேன், முருகன் பிறந்தாரா, உற்பத்தி ஆக்கப்பட்டவரா, இல்ல தோற்றுவிக்கப்பட்டவரா? எல்லோருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால ஆறு தீப்பொறிகளாக தோற்றுவிக்கப்பட்டவர் எல்லோருக்கும் தெரியும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருடைய பிறப்பின் ரகசியம் என்ன? முருகன் பிறந்தாரா, உற்பத்தி ஆக்கப்பட்டவரா, தோற்றுவிக்கப்பட்டவரா அப்படின்றதுக்கு எனக்கு முழுமையான விளக்க வரணும். விளக்க வரலன்னு வச்சுக்கோங்களே, அசிங்கப்படுத்தி முடியும். நான் காட்டி கொடுத்துட்டு போயிருவேன், யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். பேசுங்க. அவர் பிறந்தாரா, உற்பத்தி ஆனா, இதெல்லாம் நான் பாத்துக்க தெரிய முடியுமா? ஏப்ப நாடக அமைப்பாளர் பாப்பா, என்ன நாடகம் கூட்டிட்டு வந்திருக்கப்பா? அவரே வேலாயுதம் தாம்மா. வேலாயுதம், வேலாயுதம், வேலாயுதம். அவரை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க. சம்பளம் வேற 8000 ஓவா சம்பளம். அம்பலத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் என்ன? ஆமா, ஊரு காசு சும்மாவா கிடக்கு. ஏனே மாதவன், மாதவன் என்ன வீடியோ எடுத்து சொல்ல சொல்லுங்க. பதில எங்கிட்டு வருது? பின்னாடி வருது. ஆமா. ஏன்னா அந்த தகுதி இல்லாம இந்த தொகுதி நாடி வர முடியாது. இந்த பகுதி மிகுதியான பகுதி. இப்படிப்பட்ட மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். முருகப்பட்டவன். ஆனா நீ எதுனால இப்படி கேக்குறீங்கிறது எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு ரகசியம் தெரியுது. இத்தனை பேர் இருக்கும்போது எத்தனையோ கடவுள் இருக்காங்க. என்னுடைய குல தெய்வமே அதானே விநாயகப்பெருமான். நடக்கிறதே ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்துக்கு கதாநாயகனே அவர் தானேப்பா? முழு முதல் கடவுளே அவர் தானே. மூப்பர் பிள்ளை என்று விநாயகப்பெருமான கேட்டிருக்கலாம். நம்ம ஏன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி போனோம்? கதையோட சாராம்சத்தை தொட்டு பேசுவோம். பேசுங்கப்பா. கதையோட சாராம்சத்தை தொட்டு பேசும் போதே எனக்கு ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒண்ணு சொல்லுது. அது இப்ப கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நீ அங்க பத்தி, அதை பத்தி, அவரை பத்தி கேட்கல, எனக்கு ஒண்ணு புரியுது. சொல்லுங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பரங்கள் வந்துச்சு. ஆறு தீப்பரங்களை அக்னி பகவான் ஏந்தி வந்தா, கங்கையில விட்டா, கங்கை அப்படி சரவண புயல விட்டா, ஆறு தாவரங்கள், ஆறு குழந்தைகள் உட்பட ஆறு தீப்பரங்கள் எடுத்து வளர்த்தாங்க. அன்னை உமாதேவியால் ஒன்றா கட்டியாத்த ஆறு குடும்பமும் ஒரு ரூபம் மாறிடுச்சு. இப்படி முருகனா வர்றவங்க சொல்லத்தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க அங்க ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க. இவருடைய ரகசியம் என்ன? பிறப்பனுடைய ரகசியம் என்ன? ரகசியம் என்றாலே மூடி மறைக்கப்பட்ட விஷயம். இதுல என்ன ரகசியம் அப்படின்னா, நல்ல கவனிச்சுக்கங்க. இந்த ரகசியத்தை ஒன்னா சொல்லி வர்றேன், நீங்க புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, அறிஞ்சுக்குங்க. முதலாவதாக எல்லாரும் சொல்றது மாதிரியே, சிவனுடைய நெற்றிக்கணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வருகிறது. இந்த ஆறு தீப்பொறிகளையும் அக்னி பகவான் ஏந்தி வருகின்றார். அப்போ ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால் யாகம் நடத்த வேண்டும். இந்த யாகத்தை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப சப்த ரிஷிகளை கூப்பிடுங்க, அவங்க வந்தாத்தான் இந்த யாகத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. யாகம் நடத்துவதற்காக சப்த ரிஷிகளும் அங்க வர்றாங்க. அப்ப சப்த ரிஷிகள் வரும்பொழுது அவருடைய ரிஷி பத்தினிகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவிகளும் பின்னாலே வர்றாங்க. இதை பார்க்கின்றான் அக்னி பகவானாகப்பட்டவன். அப்படி பார்த்த உடனே அந்த பெண்களை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது.
அப்பத்தான் அவளுடைய மனைவியாகப்பட்ட சுவாகா தேவி அறிகின்றாள். ஆகா, நம்ம புருஷன் ரிஷி பத்னிகள் மேல ஆசைப்படுறான், இதனால அவர்கள் ஏதாவது சாபத்தை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கணவர் இல்லாமல் போய்விடுவானே அப்படின்னு நினைத்தேனா, இப்பத்தான் மன்மதனாகப்பட்டவன் அழிந்து அவருடைய மனைவி ரதிதேவிக்கு கணவர் இல்லாமல் போனான். அதன் பிறகு அவள் வேண்டி கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே மன்மதனை மீண்டும் அவள் கண்ணுக்கு விட்டு தெரிவதற்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி சிவன் வரம் கொடுத்தார். அப்பாற்பட்ட சூழ்நிலை அது மாதிரி இதுவும் ஏதாவது ஆகி போயிருமோ அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவியாகப்பட்ட சுவாகா தேவி பயந்து என்ன பண்ணா, அந்த முனிவனுடைய மனைவிகளை போன்று வடிவம் எடுக்கின்றான். அப்படி வடிவம் எடுத்து ஆறு பெண்களுடைய வடிவத்தை எடுத்தா ஒரே ஒருத்தருடைய வடிவத்தை மட்டும் எடுக்க முடியல. அது யார் அப்படின்னா வசிஷ்டருடைய மனைவியாகப்பட்ட அருந்ததி என்று சொல்லக்கூடியவள். இந்த ஆறு பெண்களுடைய வடிவத்தை எடுத்து மீண்டும் அக்னி பகவானோடு கூடினாள். இன்னைக்கு பாருங்க, கிராமங்கள்ல தாய்மார்கள் இருப்பாங்க, தன்னுடைய கணவன் என்ன மேல்சட்டை அணிந்து செல்கின்றார், எப்படி வேட்டி அணிந்து கால்சட்டை அணிந்து செல்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு அணு அணுவா அந்த கணவனுடைய நடவடிக்கைகளை பத்தி அந்த தாய்மார்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி தன்னுடைய கணவனுடைய எண்ணத்தை அவள் புரிந்து கொண்டாள். சுவாகா அப்படின்னா அக்னி பகவானோட மனைவி. ஆறு பெண்களுடைய வடிவத்தை எடுத்தா மீண்டும் அக்னி பகவானோடு கூறினால் அந்த இந்திரியமாவோட அக்னி பொறியாகப்பட்டது, வாயு பகவானிடம் ஒப்படைக்கப்பட்டது. வாயு பகவான் என்ன பண்ணா, கங்கையில் சேர்த்தான். கங்கையாகப்பட்ட நெருப்பு பொறிகளை தாங்க முடியாமல் சரவண பொறிகளுக்கு வருகின்றால் அங்கே தாமர இலைகளிலே நீர் திவணைகளாக ஒட்டி கொண்டிருக்கின்றால் அந்த மாரி அம்மனாகப்பட்டவள். அப்ப நெருப்பு எரியுதுன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன வேணும், தண்ணீர் வேண்டும். அப்ப தண்ணீராக இங்க இருக்கக்கூடியது யாரு, அகிலாண்ட ஒரு பிரம்மாண்ட நாயகி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, தாமர இலையில அப்படி தண்ணியை ஊத்துறோம் அப்படின்னா அது பட்டும் வராம அப்படி உருண்டு ஓடி ஓடாம இருக்கும். அப்ப அந்த நெருப்பு அங்கிருந்து வருகின்றது, இந்த நீர் இங்க இருக்கிறது, நீரும் நெருப்பும் ஒன்று சேர்கிறது. அங்கே ஆறு தாமரை இலைகளிலே ஆறு குழந்தைகள் உற்பத்தி ஆகின்றது. அதன் பிறகு ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கின்றார்கள். அந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்கும் பொழுது அன்னை ஆதி பராசக்தியாகப்பட்டவள் ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி இணைக்கின்றால் ஆறு உருவமும் ஓர் உருவமாக முருகப்பெருமான் அங்கே தோற்றுவிக்கப்படுகிறார். அப்ப இந்த விஷயத்திற்குள்ள முருகனின் பிறப்பும் இருக்கின்றது, உற்பத்தியும் இருக்கின்றது, தோற்றமும் இருக்கின்றது. ஆக நீங்க கேட்ட மூன்றும் முருகனுடைய பிறப்பின் ரகசியத்திற்குள் இருக்கின்றது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு தாய் யாரு தந்தை யாரு அப்படிங்கிற விஷயம் வரும். அக்னி பகவான் சுமந்து வந்தானே அவன் தந்தையா, இல்ல வாயு பகவான் சுமந்து வந்தானே அவன் தந்தையா, சிவனுடைய நெற்றிக்கல்ல இருந்து நெருப்பு பொறிகளா வந்தானே சிவன் தந்தையா, இல்ல ரிஷி அதாவது ரிஷிமார் சப்த ரிஷிகள் வந்தாங்களே அந்த ஏழு பேரும் தந்தையா, இதுல யார் தந்தை? அதே மாதிரி கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள் அவர்கள் தாயா, நீர்த்தவளையாக ஒட்டி கொண்டிருந்தாலே கங்கை அவள் தாயாக, சுமத்து வந்த கங்கை தாயா, இல்ல அக்னிபவர மனைவி சுவாகா தேவி தாயா, இந்த ரிஷி பத்திரிகள் இருந்தாங்களே அவங்க தாயா, இதுல யாரு தாய்? இல்ல ஆறு குழந்தைகள் உண்டா கட்டி அணைத்தாளே அகிலாண்ட ஒரு பிரம்மாண்ட நாய் அடிச்சக்கூடிய அவள் தாயா, இதுல யார் தாய் யார் தந்தை என்று பார்க்கும் பொழுது இந்த அகில உலகமும் நிறைந்திருக்கக்கூடிய யார் என்று சொன்னால் சிவனும் பார்வதியும். அதற்காக அகில உலகமும் நிறைந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் நான் கொண்டு வந்த கனியை வாங்குவதற்காக முருகப்பெருமான் வயலேறி இந்த உலகத்தை சுற்றி வந்தார். ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது யார் என்று சொன்னால் தாயும் தந்தையும். ஒரு குழந்தை வெளி உலகத்தை கொண்டு வருவது, அப்ப அதற்கு காரணம் தாயும் தந்தையும் என்று சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுவதற்காக தாய் தந்தையை சுற்றி கனியை பெற்றுக் கொண்டு வந்தான் விநாயகப்பெருமான். அப்ப இதற்கு தாயும் தந்தையும் வேறு, எல்லா அகில உலகம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது சிவனுக்கும் பார்வதிக்கும். அதனால சிவனும் பார்வதியும் தான் தாய் தந்தை. அது சொன்ன ஒரே ஒரு உருவத்தை மட்டும் எடுக்க முடியல அந்த பெண்கள்ல. அருந்ததி இதான் சொல்லுவாங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும் என்று. ஏன் அம்மியை மிதிக்கணும், ஏன் அருந்ததியை பார்க்கணும்? அருந்ததி கற்பில் சிறந்தவள். திருமணம் நடக்கும் பொழுது அந்த பெண்ணாகப்பட்டவள் அங்கே
இந்த அருந்ததி ஆகப்படைய அருந்ததினு அவளுக்கு மட்டும் அந்த பட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னா சிவனாகப்படைய தாரகவனத்துக்கு திகம்பரராக வருகின்றார். திகம்பரர் என்றால் நிர்வாணமாக வருகிறார். அவர் நிர்வாணமாக வரும்பொழுது அங்க உள்ள பெண்கள் அனைவருமே சிவனை பார்த்து காவ இச்சை உண்டார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு பெண் மட்டும் வந்திருப்பது சிவன் என்ற கையெடுத்து வணங்கினாள். அப்படி கையெடுத்து வணங்கிய காரணத்தினாலே இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் என்னை பார்த்து காம இச்சை கொண்டார்கள். ஆனால் நீ உறுத்தி என்னை வந்திருப்பது சிவன் என்று அறிந்து கையெடுத்து வணங்கிய காரணத்தினாலே இன்று முதல் இந்த புவி உலகம் இருக்கும் வரைக்கும் அருந்ததி என்ற நட்சத்திரமாக இருக்க வேண்டும் சொல்லி அவளுக்கு நட்சத்திர பதவியை கொடுத்தான். அதே மாதிரி அம்மி மிதிக்க வேண்டும். அம்மியை ஏன் மிதிக்கணும் அப்படின்னா இப்ப அந்த அம்மியில அது ஒரு கல்லு, அதுல உப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு எல்லாத்தையும் வச்சு அரைப்பான். அப்படி அரைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அந்த அம்மி கல்லாகப்படுது எப்படி தாங்கிக் கொள்கின்றதோ அதே போன்று பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்கள் மாமனார் குடும்பம் இருக்கலாம், மாமியார் குடும்பம் இருக்கலாம், நாத்தனார் குடும்பம் இருக்கலாம், குழந்தனார் குடும்பம் இருக்கலாம், அத்தனையும் அந்த கல் எப்படி தாங்கிக் கொள்கின்றதோ சொல்லுவாங்க கிராமல பெரிய கல் நெஞ்ச கறிடா அப்படின்னு மாதிரி அந்த கல் எப்படி தாங்கிக் கொள்கின்றதோ அதை போன்று அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு பிறந்த வீட்டுடைய பெருமையும் புகுந்த வீட்டுடைய பெருமையும் நிலையாட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த அம்மி மிதிக்கிறது. அருந்ததியை போன்று கற்பில் சிறந்தவளாக இந்நிலையும் தன்னிலை தவறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அருந்ததியை பார்க்க வேண்டும். இதுதான் அந்த முருகப்பெருமாவுடைய பிறப்பின் ரகசியம். உண்மையினா ஒத்துக்கங்க இல்ல மறந்து பேசுங்க. கோயில்ல சூடா இருக்கா நார்த தலையில வச்சு கொளுத்தது உண்மையிலே சொல்றேன். இது என்ன சாமி நீங்க பூண்டால மாரியம்மனா? இந்த கூண்டால மாரியம்மன் உண்மையிலே இருக்கிறது உண்மையா இருந்தா? உண்மையா இருந்தா இங்க வந்திருக்க கூடிய நாரதர நாரதர நல்லா நல்லா வாழ வைக்கத்தான் சொல்றேன். நல்லா வாழ வச்சிருக்கேன். நேத்து அங்க போனது மலையாளத்து மாரியம்மா. சரி, அருமையான விளக்கம். உண்மையை சொன்னா எதிரியாருனாலும் ஏத்துக்கிறேன். போஜன வாய்க்கு போஜனம் கூட கிடையாது, பொட்டுக்கள்ல கூட கிடையாது கிடையாது. நல்ல அருமையான விளக்கம். ஒரு 200 ரூபாய் சேர்த்து கூட வாங்கிட்டு விளக்கம். எனக்கு அதெல்லாம் அப்படியே தெரியுமா? எனக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் கொடுத்தா போதும். நான் வந்த விஷயத்துல போக முடியாது. புரியவரும்பா? அதெல்லாம் வரும்போது வரட்டும். எங்கிட்ட கேள்வி கேட்கும் நான் கேட்கணும்ல. அது வரட்டு, நான் பாத்துக்கிறேன். மாமா சொல்லிக்கிறேன். ஏன் மாப்பிள்ள தானே? இப்ப முருகப்பெருமான பிறப்பின் ரகசியம் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களோட உத்தரவோட நன்றி ஐயா. ஏன்னா ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னா தாயும் தந்தையும். இப்ப இந்த தாயும் தந்தையும் இருக்கு சொல்லக்கூடிய நான் ஒன்னு சொன்னேன். மதுரை அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துச்சு. இப்ப நீங்க எங்க இருந்து வந்தீங்க? குகனை மணந்த குறிஞ்சி மணர் அப்படின்னு சொன்னேன். கேட்டது நீங்க அதுவும் மீனாட்சியாகப்பட்டவள் மூளையிலே பிறந்தாளா இல்ல உற்பத்தி ஆக்கப்பட்டவளா இல்ல தோற்றுவிக்கப்பட்டவளா? தாய் இல்லாமல் பிள்ளை இல்லை. தாய்க்கு அப்புறம் தான் பிள்ளை. கதை சொல்லிட்டு
முருகனுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னு கேட்டேன். முருகன் எப்படி பிறந்தாரா, தோற்றுவித்தாரா, உற்பத்தி. அதே போல முருகனை கேட்டோம்னு முருகனுடைய தாயை கேட்டாரு. தாய் இல்லாமல் பிள்ளை வருமானு சேரம் அவர் அருமையான வழக்கம். இப்ப சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேரநாடு வேலமடித்து, சோழ நாடு சோர்வடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோரும் உடைத்து அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதியா இருந்துட்டாலும் நீங்க கேட்டது பாண்டிய நாட்டு பகுதி. பாண்டிய நாட்டிலே மதுரையா பகுதியில மதுரை ஆளக்கூடியவர் மீனாட்சி, காஞ்சி ஆளக்கூடியவர் காமாட்சி, காசி ஆளக்கூடியவர் இப்படி நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் மதுரையில மீனாட்சி ஆகப்பட்டவள், என் தாயாகப்பட்டவள் பிறந்தாலும் தோற்றுவித்தாலும் உற்பத்தி ஆகப்பட்டவளும் அவள் தோற்றுவிக்கப்பட்டவள். எப்படி தோற்றுவிக்கப்பட்டவள் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா, அதாவது இந்த மீனாட்சி ஆகப்பட்டவங்களுக்கு, அதாவது மீனாட்சியோட தாய் இருந்து யாருன்னா மலையதோச பாண்டியனும் காஞ்சனமாலையும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல. குழந்தை இல்லாத காரணத்தினால என்ன செய்யறாங்க, ஒரு யாகம் வளர்க்கறாங்க. யாகம்னா என்ன யாகம், அஸ்வமேதே யாகம். அஸ்வம் என்றால் குதிரைன்னு சொல்லுவாங்க. இந்த குதிரை யாகம் நூறு யாக வளர்க்கின்றார்கள். நூறு யாக வளர்க்கின்ற பொழுது இந்திரன் வர்றாரு. இந்திரன் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கிய வேணும்னா நீங்க நூறு யாக வளர்க்காதீங்க, 99 யாக புத்திரகாமசி யாக வளர்க்கன்னு சொல்லிட்டு போறாரு. எதுக்கு இந்திரன் அப்படி சொன்னாரு, ஏன்னா அப்படி நூறு யாக வளர்த்தாங்கன்னா இந்திரனுடைய பதவி வரிவதற்குமா மலையதோச பாண்டியனுக்கு நம்ம வேணாம் எழுதி கொடுத்துட்டா எதுக்கு. சரி, ஆக இந்திரனாகப்பட்ட என்ன செய்யறாரு, உங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னா 99 யாக புத்திரகாமசியாக வளங்கன்றாரு மலையதோச பாண்டியனும் காஞ்சனமாலையும். உடனே என்ன செய்யறாங்க, அவங்க புத்திரகாமசியாக வளர்க்கறாங்க. யாரு, மலையதோச பாண்டியனும் காஞ்சனமாலையும் புத்திரகாமஸ்தியாக வளர்க்கிறாங்க. அந்த புத்திரகாமஸ்தியாகத்தால தோற்றுவிக்கப்பட்டவள் யாருன்னா அவள் தான் தடாதகை பிராட்டியார். மீனை போல விழித்துக் கொண்டிருந்தாலும் மீனாட்சி தூங்கா நகரம்னு ஒரு பேர் உண்டு. ஆக மீனாட்சி ஆகப்பட்டவள். இந்த மீனாட்சி ஆகப்பட்டவங்க எப்படி தோற்றுவித்தாங்க அப்படின்னா, புத்திரகாமஸ்தியாகத்தால மூன்று கொங்கையோட, மூன்று வயதோட, கிளி கொண்டையோட, நகை அணிகளனுடைய தோற்றுவிக்கப்பட்டவள். அவள் தான் யாரா, என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். நீங்க சிவபெருமானாகப்பட்டவர் திகம்பரராக வந்தாரு, நிர்வாணமா வந்தாரு. அகோரிகள் பாருங்க, சிவபெருமானாகப்பட்டவர் திகம்பரராக வந்தாரு. ஆனா ஒருத்தி மட்டும் ஆசைப்படல, அவர் அருந்ததி ஆகப்பட்டவன். அவ வந்து கையெடுத்து வணங்கினா அவளுக்கு அருந்ததி பதவி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. திகம்பரர்னா என்னன்னு நீங்க அதுக்கு ஒரு காரணத்தை நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப மூன்று கொங்கையோட பிறந்தா அப்படின்னு, மூன்று கொங்கையோட தோற்றுக்கிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றீங்களா, அதுக்கு என்ன பொருள், கொங்கைனா என்ன, அதுக்கு ஸ்தலம் என்று சொல்லுவாங்க. ஒரு ஸ்தலம்னா யாருக்காவது தெரியுமா, இங்க பாருங்க, இதுதான் தேவையில்லாத பேசு. ஏன் எனக்கு தேவை இருக்குன்னு பேசணுமோ அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அவசியமே கிடையாது. ஏதோ பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். தெரியுமா தெரியாது, அவங்களுக்கு தெரியும் புரியும், அவங்களுக்கு தெரியும் புரியும். ஒரு பெண்ணு எதுக்கு ஆமா போடணுமோ அதுக்கு மட்டும்தான் ஆமா கிடையாது, சொல்லணும் கிடையாது. உங்களுக்கும் ஆமா போட்டா முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்க, கிடையாது அப்படி கிடையாது. நாங்க சொல்ல முடியாது மீனாட்சித்துக்கு முன்பதாக ஒரு வட்ட வடிவமா இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சொல்லுவாங்க என்ன சொல்லணும், அதத்தான் வந்து மீனாட்சியோட கொங்கை குறிக்கின்றதுன்னு பேசாம நாரதர்மா இங்க கேள்வி கேட்டு உங்களுக்கு தெரியலையா என்ன பேச்சு, நான் தவறு என்ன தவறு சொல்லுங்க. இதுக்கு போய் நான் படம் போட்டா காமிக்க முடியும், சொல்ல சொல்ல சொல்லிடுற முத சொல்லுங்க. அந்த விஷயம் பதில் சொன்ன ஏத்துக்கிட்டீங்க இருக்கலையா, அந்த நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வேலையாடு, அதெல்லாம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அந்த அந்த ஸ்தலம்னா என்ன, அதைத்தான் சொல்லிட்டு இல்ல, கொங்கைக்கு மறுமே ஸ்தலம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படி சட்ட
சட்டம் போடக்கூடாது. சட்டம் நான் தான் போடுவேன். நான் ஒரு வட்டத்துல நிக்கிறது சொல்லணும் பண்ணுவேன். அதுக்கு ஆர்வம் உமை உருட்டி விட்டு போறீங்க. அதுக்காக இந்த மேடை பிச்சி கிளம்ப இந்த வீட்டை ஓட்டி போறீங்க. ஒரே நசுக்கு தான் புடிச்சு நசுக்கி விடுவீமா? பாப்பா பேசுற பேச்சு ஒழுங்கமா பேசுங்க. சட்டம் போடக்கூடாது. போக மாட்டேன். அங்க போய் உருட்டிட்டு வரேன். சிவர்களே தேவையில்லாத பேச்சு வரக்கூடாது. உங்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குறேன். எச்சரிக்கை அதுக்காக பயப்பட முடியாது. பேச்ச குறப்பு முத என்ன பேச்சு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கேன். அப்ப அது சொல்லல பொய்யா ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா? நான் சொன்னேன் திகம்பரனா நிர்வாணம் அப்படி சொன்னேன். வரக்கூடியவர் ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்கள் ஒழுகும்போது இப்படி ஒரு கோமன் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பெண்ண கோமனத்தை கட்டி கூட வந்துருவாங்க. பெண்ணு அப்படி வர முடியுமா? வர முடியாது. பெண்ணு எதைதான் செய்யணுமோ அதைதான் செய்ய முடியும். தெரியுமாங்களே தெரியுமா? பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க தெரியும். சிவப்பா சொல்லிடுவோமா? பச்சை சொல்றாரு. ஆனா இப்படி ஒரு பச்சையை நான் பார்க்கவே இல்லைங்க. இப்படி ஒரு கொச்சையை நான் பார்த்ததே இல்லையே. சரி சரி சரி, வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க. நீ பருவம் பெண்களுக்கு ஒரு பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு புருஷன் கோயில்ல காசை வெட்டி குடுவேன். பாத்துட்டு வந்திருக்கேன். நடிப்பு நடிக்க பிறந்தவர்கள்
பேசிட்டே இருக்கிறது என்னுடைய குல தெய்வமே அவர் தானப்பா. குல தெய்வமே அப்படி கிடையாது. கணவனே நீங்க என்ன சொல்றது? கண்கண்டே கண்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என் மனசுல ஒண்ணு இருக்கு, மனசுல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. இல்லங்க, மனசுல ஒண்ணு இருக்கு, மனசுல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு பிடிச்சா மட்டும்தானே நான் ஏத்துக்கிற முடியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்ணன் கடமன் கார்த்திகேயன் ஓர் ஆறுமுகன் ஈர ஆறுமுகன் என்னுடைய குல தெய்வம். நான் எப்பயுமே முருகனை வந்து கடவுளா நினைப்பே, கணவனா வருவோம் ஏத்துக்கிற மாட்டேன். அதனால அவங்க தொழில் என்ன? காணம் பாடுவது. காணம் மட்டும்தானா வேற? பரமென்றால் உலகம் உலகம் சுற்றும் தொழில் வந்து கழகம். ஒரு நான் அவர் தலையெழுத்து ஒரு இடத்துல உருப்படியா நிக்க முடியாது. வாய்ச்சு விடா பேசு, பேசுறத பாருங்க. சரி கழகம் சரி, ஆனா நேரம் இன்னொரு தொழில் பாக்குறாருப்பா. என்னங்க பாக்குறாரு? ஏப்பா நேரம் என்ன தொழில் பாக்குறாரு? கூட்டி கொடுக்குறாரியா? ஒரு தொழில் அப்ப மனசுக்கு பிடிச்சால மட்டும்தான் ஊட்டி கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க முருகா, எட்டு வேல் முருகனுக்கு.